அவனை நம்ம இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்கண்ணா. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இவ்வளவு துணிச்சலா எனக்கு எதிராக எலெக்ஷன்ல நிக்கிறன்னா துர்கா டாக்கீஸ்க்கு வந்து இந்த தாமு எதிரில் நிற்கும் போது கூட இவன் கண்ணில் கொஞ்சம் கூட பயம் தெரியல. எங்கிருந்து வந்ததுடா இந்த தைரியம்? உனக்கும் அவனுக்கும் நடுவில் நான் இருப்பேன். அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கேன். கொடுத்த வாக்குக்காக நான் எவ்வளோ தூரம் வேணாலும் போவேன்னு உனக்கு நல்லா தெரியும். உசிலம்பட்டியில் இருக்கிற தாமோதரன் டாக்கீஸ்க்கு வர்றதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? உன்னை எதுத்தா இங்கே கூட்டிகிட்டு வந்து புதைச்சிருவியா? என்ன தாமோ சின்ன புள்ளத்தனமா, மனுஷங்களா இல்லை மாடா? அவன் எலெக்ஷனில் உன் பையனை எதிர்த்து நிற்பான், அவன் தான் ஜெயிப்பான். மறுபடியும் இந்த துர்கா டாக்கீஸ்க்கு அவனை கூட்டிகிட்டு வரதை பற்றி யோசிச்சு கூட பார்க்காத. அவன் மேலே ஒரு சின்ன கீறல் விழுந்தாலோ, அவ்வளோ ஏன் அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் கூட, இந்த துர்கா டாக்கீஸில் படத்தை ஓட்டி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உனக்கும் ஆளுங்களுக்கும் ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம் ஓட்டு வந்தாமோ. நிறைய பேர் எனக்காக அங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, நிறைய வேலை இருக்கு. நான் கிளம்புறேன்தாமோ. சிஎம் பதவியில் இருக்கிறதுனால இங்கிருந்து உயிரோட போற என்ன? ஏதோ அதிருஷ்டத்தில் சிஎம் ஆகி இவங்க எல்லாரும் பின்னாடி இருக்கிறதுனால இந்த உசிலம்பட்டிக்கு வந்து அதுவும் என் இடத்துல காலை வச்சுட்டு உயிரோட வெளியே போற. என் ஆளுங்க வேற மாதிரி யோசிக்கிறதுக்குள்ள உங்க ஒய்யாவை இங்கிருந்து சீக்கிரமா கூட்டிட்டு போங்க. இன்னொரு ஃபேவர் வேணும் முக்தார். சார், தாமுக்கும் அவங்க ஆளுங்களுக்கும் ஒரு சின்ன ஷார்ட் ஃபிலிம் போட்டு காட்டலான்னு இருக்கேன். 10 நிமிஷம் தர முடியுமா? என்ன சார் சொல்றீங்க? நீங்க எதுக்காக இவங்க கூட ஃபைட் பண்ணணும்? வி ஷுட் லீவ் சார். தெளிவானவா அவன், நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கேட்டிருக்கான். ஆஃபீசர்ஸ், ஜஸ்ட் 10 மினிட்ஸ். இவங்க கிட்ட இருந்து என்னைய காப்பாத்திக்க முடியலன்னா இந்த நாட்டை எப்படி காப்பாத்துவேன் முக்தார்? சார், இங்கேருந்து நான் வெளியே வரணும்னா இவங்க எல்லாரையும் இந்த துர்கா டாக்கீஸ்ல புதைச்சிட்டேங்கிற கான்ஃபிடன்ஸோட வெளியே வரணும். சார், உங்க மேல கை வச்சாங்கன்னா வித்இன் 2 செகண்ட்ஸ் இங்க ஒருத்தரை விடாம எல்லாரையும் ஷூட் பண்ணிடுவோம் சார். என் மேல எவன் கையும் படாத மாதிரி அடிக்கிற, ஓகேவா? அவ்வளோ பெரிய ஆம்பளையா இருந்தா அவங்க கிட்ட ஏன் கேக்குற? உண்மையிலேயே தில்ல இருந்தா வந்து எங்க கிட்ட மோது. உங்களுக்காக பர்சனலா எங்க டியூட்டியும் வேலையும் பணையும் வைக்க எல்லாரும் ஒத்துக்குறோம் சார். ஆனா உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நெக்ஸ்ட் மினிட் ஃபயரிங் ஆரம்பிச்சிருவோம் சார். உங்களுக்கு அந்த சான்ஸ் தர மாட்டேன் முக்தார். ப்ராமிஸ். 10 நிமிஷத்துக்கு நான் சிஎம் கிடையாது தாமோ. சண்டையை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு உன்கிட்டயே விடுறேன். இது தமாஷ் இல்லை, கொஞ்சம் யோசிச்சா பெட்டர்னு நினைக்கிறேன். அடியாளுங்களை அனுப்ப சொன்ன அனவசிய பேச்சதுக்கு தாமோ. குட் ஸ்டார்ட் சார். Thank you.
அவன் என் மேல கை வச்ச கணக்கில் இதெல்லாம் வராத ஆபீசர்ஸ். சாமி ஐயனார் மாதிரியே இருக்காரு. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் எங்கடா போற? சார், சாரை கூட்டிட்டு போங்க. நாங்க இனிமே அந்த பையன் வம்புக்கு போக மாட்டோம். எலெக்ஷன்ல எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிறோம். சுத்தப்பட்ட கிராமங்கள்ல உன்ன மாதிரியே ஜனங்களை பயமுறுத்தி நிறைய அரசியல்வாதிங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஊரூரா சுத்தி அவங்க அவங்க சினிமா தியேட்டருக்கு போய் தனித்தனியா ஆளுக்கு ஒரு படம் காட்ட முடியாது தாமோ. பாவம், அவங்களுக்கும் அனுபவத்தை விவரமா சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். சொல்லிடுறேன் சார். பத்தாது தாமோ, எல்லாருக்கும் நல்லா புரியுற மாதிரி சொல்றேன்னு ஆண்டவன் சாட்சியா பிரமாணம் செய்யறேன் சார். For now, முக்தார் சார். இங்க வா. சார், வெதர் கண்டிஷன் சரியில்லாததுனால ஹெலிகாப்டரை டேக் ஆஃப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால இன்னைக்கு இங்கே தான் எங்கேயாவது தங்கி ஆகணும். சார், நீங்கள் இப்படி சடனாக வந்ததால் எங்களால் எதுவும் பண்ண முடியல. இப்படி ஸ்கூலில் ஒரு பெட்டை போட்டு வி ட்ரைட் அவுட் பெஸ்ட் சார். யூ டிட். அப்போ பொலிட்டிஷியனோட சேர்ந்து போலீஸ் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, அதுக்கு எதுவும் செய்ய மாட்டீங்க? எக்ஸ்கியூஸ் மீ சார், உங்களை சந்திக்கிறதுக்கு கிராமத்து ஜனங்கள்லாம் வந்திருக்காங்க, உங்களை பார்க்கணுங்கிறாங்க சார். இதை இதோட விட்டுருவேன் நினைக்காதீங்க. நாளைக்கு நீங்கள் எல்லோரும் சென்னைக்கு வரணும். எங்கள் கஷ்டத்தை பார்த்து நீங்களே வந்து எங்களுக்காக உங்கள் உசுர பணையை வச்சு போராடி இருக்கீங்க. எந்த ஜென்மத்து பந்தமோ உங்களை நேரில் பார்த்துட்டு போகலான்னு. இன்னைக்கு ராத்திரி நம்ம ஊரில் திருவிழா இருக்குங்க. ஒரு ராட்சசம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி தினமும் ராத்திரி இந்த ஊருக்கு வந்து அப்பாவி மக்களை கொலை பண்ணுவானா. அவங்க கஷ்டப்படுறத பார்த்து அவங்கள காப்பாற்ற ஐயனார் சாமி நேரில் வந்து அவனை அழிச்சதான் நம்ம ஊரில் ஒரு கதை இருக்குங்கய்யா. அந்த கதை உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியாது. கிராமத்தையே அழிச்சிட்டு இருந்த ராட்சசனை மண்ணோட மண்ணாக்குன சாமி நீங்க தான் ஐயா. இன்னைக்கு தான் நாங்கள் உண்மையான திருவிழாவை கொண்டாட போகிறோம். எங்களுக்காக அவசியம் நீங்கள் இந்த திருவிழாவுக்கு வரணும். அப்போதான் எங்கள் மனசு கொள்ளுறோம். உங்களுக்காக ஆசையாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எங்கள் ஊரில் எங்கள் கையால் நெசவு செஞ்சதுங்க ஐயா. இதை கட்டிக்கிட்டு வாங்க ஐயா. பெரிய மனுஷங்க வராங்கன்னா ஏதோ முக்கியமான விஷயம் பேச போறோம்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதே நிச்சயமானதை கொண்டாடுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு விருந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதனால எல்லாரையும் வர வச்சேன். இது அஃபிஷியல் மீட்டிங்லாம் இல்லை. கொஞ்ச நேரம் டென்ஷன் மறந்துட்டு ஃப்ரீயா இருப்போம். மனசை விட்டு ஓப்பனா பேசுவோம். என்ன சாப்பிடுறேன்? காஃபி. இத்தனை வருஷம் நாங்க சம்பாதிக்காத பேர் கொஞ்ச நாள்லயே நீங்க சம்பாதிச்சிட்டீங்க. உங்க ஜாதகம் அப்படி. அரசியல்ல இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காது.
உங்க ஆட்சியில ஜனங்களை ஆட்டி வச்சுங்க, அதிகாரிகளை ஆட்டி வச்சுங்க, வியாபாரிகளை ஆட்டி வச்சுங்க, கான்ட்ராக்டர்ஸ் ஆட்டி வச்சுங்க, அது கூட பரவாயில்ல. ஆனா அரசியல்வாதிகளை ஆட்டி வைக்க நினைச்சா தாங்க மாட்டீங்க. நீங்க அதிகாரத்தில் இருக்கும் போது எங்களையும், நாங்க அதிகாரத்தில் இருக்கும் போது உங்களையும் அனுசரிக்கணுங்கிறது ஒரு அக்ரிமெண்ட். கேள்விப்பட்டிருக்க அரசியல்னா சாக்கடை என்ன, அது எந்த அளவுக்கு நாரி போச்சுன்னு இப்பதான் தெரியுது. தெளிவா சொல்றேன் கேட்டுக்கங்க, வெளியே நாங்க சொல்றத நீங்க தப்புன்னு சொல்லுவீங்க, நீங்க சொல்றத நாங்க தப்புன்னு சொல்லுவோம். பப்ளிக்கா அடிச்சுப்போம், திட்டிப்போம், இதெல்லாம் மக்களுக்கு என்ன தெரியவா போகுது? மக்கள் அப்படியே இருக்கட்டும், நாம இப்படியே இருப்போம் ப்ரோ. நல்லது செய்யணும்னா மட்டும் அடிச்சுப்போம், திட்டிப்போம், கிரிமினல் வேறனா நம்ம எல்லாரும் ஒன்னாயிடணும். மக்கள் அப்படியே இருக்கணும், நாம இப்படி இருக்கணுமா? நாம மக்கள் கிடையாதா, மனுஷங்களே இல்லையா? வேற ஏதோ ஜெந்து போல. தம்பி, சமாதானத்துக்கு தான் கூப்பிட்டுக்கிறாங்க உங்களை, பிரச்சனையாக்கி விட்டுறாதீங்க. பார்ட்டியை மெயின்டைன் பண்ணோம், பப்ளிக்கை மெயின்டைன் பண்ணோம், ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணோம், இது எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிட்டு சம்பாதிக்க கூடாதுன்றீங்க, கணக்கு வேற காட்டணுன்றீங்க, நாசமா போயிடுவோம், கடவுளே வந்தாலும் காப்பாற்ற முடியாது. ஒரு எம்எல்ஏக்கு 2 லட்சம் ரூபாய்க்கு மேல சம்பளம், ஃப்ரீ பில்ஸ், ஃப்ரீ அலோவன்சஸ், ஃப்ரீ போன்ஸ், ஃப்ரீ ஹவுஸ், இதுக்கு மேல மெயின்டெனன்ஸ் எதுக்கு? அப்போ எங்களுக்கு வெறும் சம்பளம் தானா? எம்எல்ஏவும் எம்பியும் சம்பளம் மட்டும் தான் வாங்கணுமா? நான் இமிடியேட்டா ராஜினாமா பண்றேன்னா வாபஸ் வாங்கிக்கிறேன். மக்களுக்கு சேவை பண்ண மக்கள் நல சங்கங்கள் நிறைய இருக்கு, நமக்கு யார் சேவை பண்ணுவா? நம்ம வேலை நிரந்தரம் கூட கிடையாது. பதவியில் இருக்கிற கொஞ்ச நாளில் 4 காசை சம்பாரிச்சிட்டா ஏதோ வாழ்க்கையை ஓட்டலாம்ல சார். 50 வருஷமாக விவசாயிங்க பிரச்சனைக்காக நான் போராட்டம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், இது வரைக்கும் தீர்வு கிடைக்கவே இல்லை. அப்படி இருந்தும் நான் போராட்டத்தை நிறுத்த மாட்டேன், தீர்வும் கிடைக்கக்கூடாது. ராத்திரியோட ராத்திரியாக எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைச்சிட்டா நாம் எப்படி பிழைக்கிறது? வந்ததுலேருந்து நாம் எப்படி பிழைக்க போகிறோம், நம்ம பார்ட்டி என்ன ஆக போகுதுங்கிற பேச்சு தான், ஜனங்க என்ன ஆக போகிறாங்கன்னு ஒருத்தரும் யோசிக்கிறதில்ல. இப்போ என்ன உங்களுக்கு ஒரு 70 வயசு இருக்குமா? 78 தம்பி. ஒருவேளை அடுத்த வருஷம் April 2 டிகிரி அதிகம் வெயில் அடித்தா நீங்கள் செத்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார். வாழ்க்கையை எப்படி ஓட்டுறதுன்னு கேட்குறீங்களா? இனி வாழ போகிறவங்களோட வாழ்க்கையை விவசாயிகளை நம்பி தான் இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? எத்தனை நாள் அரசியலில் இருக்கிற நாங்கள் எல்லாரும் என்ன லூசா? உனக்கு இஷ்டம் இல்லை வேண்டான்னு சொல்லியும் எங்களை மீறி உனக்கு அந்த சீட்டை கொடுத்தார் அவர். அவர் உன் மேலே வச்சிருந்த நம்பிக்கைக்கு இதான நீ காட்டுற நன்றி விசுவாசம். பரத்தினும் நான் தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சராக பல தரப்பட்ட மக்களுக்கு நேர்மையானதை செய்வேன் என்று ஆண்டவன் சாட்சியா பதவி பிரமாணம் பண்ணியிருக்கேன். என் விசுவாசம் நேர்மை எல்லாம் அவங்களுக்கு தான். பிரமாணம் வருஷ கணக்கா எல்லாரும் செஞ்சிட்டு இருக்கோம், பிரமாணம் அதெல்லாம் அப்பவே காத்துல கரைஞ்சிடும். நீங்க காத்துல கரைஞ்சிருங்கிறீங்க, ஆனா நான் பண்ண பிரமாணம் எப்பவும் என் மூச்சு காத்துல இருக்கும்னு சொல்றேன். அப்ப என் கேஸ் விஷயத்துல உங்க பிரமாணம் எங்க சார் போச்சு? 1000 கோடியை இல்லீகலா சம்பாதிச்சேன் நீங்க, மக்கள் பணத்தை கொள்ளை அடிச்சீங்க, நிலத்தை அடிச்சு புடுங்கன்னு கொலை பண்ணீங்க, கேஸை சிபிசிஐடி வச்சு விசாரிச்சிங்க, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஹாப்பியா இங்க உட்காந்து குடிச்சு முடிஞ்சு போச்சுன்னு யார் சொன்னது? அப்படி யார் சொன்னாலும் நம்பிடாத. அரசியல்ல ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இந்த கேஸ்ல இருந்து அவன் தப்பிச்சான்னு சொல்றதை விட நீ தப்பிச்சேன்னு சொல்றதுதான் பொருந்தும். நீ பண்ற வேலைகளால மக்களுக்கு உன் மேல இருக்கிற மரியாதையோ நம்பிக்கையோ அதிகமாகிட்டே தான் போகுது. ஆனா ஒரு ஸ்டேஜ் தாண்டிட்டா அவங்க உன்கிட்ட நிறைய எதிர்பார்ப்பாங்க, அப்ப என்ன பண்ணுவ? இந்த கேஸை நீ கண்டுக்காம விட்டா என்ன நடக்கும் நினைக்கிறேன்? மக்களுக்கு உன் மேல இருக்கிற நம்பிக்கை கொஞ்சம் குறையும். மற்ற அரசியல்வாதி மாதிரி தான் இவனும் 2 நாள் திட்டுவாங்க, அப்புறம் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு போறாங்க. மக்களுக்கு மறதி தேசிய வியாதி, அரசியல் ஏது நிரந்தர எதிரி, எல்லாரும் நண்பர்கள் தான். இந்த திருட்டு பயல காப்பாத்தி ஏதோ பெருசா சாதிச்ச மாதிரி ஃபீல் பண்றீங்க?
அரசியல்ல எது பண்ணாலும் முன்ன பின்ன பார்த்து பண்ணணும் சொல்லுவாங்க. ஏன் முன்னாடி கிளாஸ் டேபிள் இருக்கிறத பார்க்கலையா ப்ரோ? ப்ராமிஸ் பண்ணா என்ன நடந்தாலும் அதை கடைசி வரைக்கும் காப்பாத்தினாதான் யூ ஆர் கால்ட் எ மேன் அப்படின்னு பல தடவை எங்க அம்மா சொல்லியிருக்காங்க. அதை தமிழ்ல ஆம்பளை கேம்பளன்னு ஏதோ சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தவிர அப்படி ஒருத்தன் இந்த ரூம்ல இருக்கிறதா எனக்கு தெரியல. கூடிய சீக்கிரம் உங்க எல்லாரையும் கொடுத்து வாக்க காப்பாத்துற ஆம்பளைங்களா மாத்துவேன். ஆண்டவன் சாட்சியா உறுதிமொழி எடுக்கிற. தமிழகமே ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கும் முசிலம்பட்டி மாவட்டத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தல் முடிவுகள் வெளியாகி உள்ளன. இதில் சுயேட்சை வேட்பாளரான ரமணா ஆளும் கட்சி வேட்பாளரை விட 35,000 வாக்குகள் முன்னிலையில் வெற்றி பெற்றிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. என் சர்வீஸ்ல எத்தனையோ செய்யும் பார்த்திருக்கமா, யார் வந்தாலும் நல்லது பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறாருமா. உன்னை பத்தி யோசிக்கிறாரு, என்னை பத்தி யோசிக்கிறாரு, ஒவ்வொருத்தரையும் தன்னோட சொந்தமாவே நினைக்கிறாரு. அவர் அரசியல்வாதி கிடையாது, கடவுள். அந்த ராகவன் போய் சேர்ந்துட்டான்னு தேவையில்லாம இவனை சீயமாக்கிட்டோமா? ஒவ்வொரு நாளும் நிலைமை கையை மீறி போய்கிட்டு இருக்க இன்னும் என்னென்ன பண்ணுவானோ எதுவுமே புரியல. முதலமைச்சர் பரத் தன் கவனங்களை கிராமங்கள் பக்கம் திருப்பி உள்ளாரா? ஆம், முதலமைச்சர் பரத் எந்த நேரத்திலும் எந்த மாவட்டத்திற்கும் செல்லலாம் என்ற நிலை ஏற்பட்டுள்ளதால் எம்எல்ஏக்களும் அதிகாரிகளும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். Let's go to Bodi Naikonu. Okay sir. விவசாயிகள் நிலைமை ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு தம்பி, எங்களை பத்தி யாருமே யோசிக்க மாட்டேங்கிறாங்க. இந்த உலகம் எல்லா துறையிலும் முன்னேறிக்கிட்டு இருக்கு, விவசாயத்துல கூட. ஆனா நாம மட்டும் அதை பத்தி தெரிஞ்சுக்கிற முயற்சியோ அதை செயல்படுத்துற முயற்சியோ எடுக்காம அப்படியே இருக்கும். எல்லா காலமும் இப்படியே இருந்தா இந்த உலகமே நம்மளை பார்த்து ஐயோப்பாவன்னு சொல்லி மறந்துடும். பெரியவரே, உங்க பஞ்சாயத்து ஆபீஸ்லயே விவசாயத்துக்கான ஒரு துறையை உருவாக்கி எப்பவுமே உங்க தேவைக்கான சலுகைகள் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கிற மாதிரி செய்யறேன். ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா நாங்க ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு கூட ரொம்ப சிரமப்படுறோம் தம்பி. எதிர்பார்க்காம சிஎம் வந்துட்டார் சிதம்பரம், சீக்கிரம் கிளம்பி வா. ஒரு ஆபீசர்ங்கிற பயம் கூட அவருக்கு இல்ல, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் போல இருக்கு. இங்க எல்லா டாக்டர்ஸும் இப்படிதானா? ஏ, நாளிலிருந்து வேலைக்கு வேணாம்ப்பா, சஸ்பெண்ட் பண்ணிட்டேன். ஓகே சார். வணக்கம் சார், டாக்டர் சிதம்பரம் சார். போஸ்டிங் இங்க வாங்கிட்டு இந்த ஊர் லிமிட்ல தானே இருக்கணும். வெளியூர்ல சார் என்ன பண்றீங்க? என் பசங்க படிக்கிறாங்க. அப்ப உங்க உயிர்? உங்க சொந்த கிளினிக்ல நல்லா சம்பாரிச்சிட்டு இருக்கீங்களா? இனிமே வார வாரம் இங்க வர வேண்டிய அவசியம் கூட இல்ல. You're dismissed. ஹாஸ்பிட்டல்ல புது டாக்டர் அப்பாயிண்ட் பண்றேன். இனிமே உங்களுக்கு பொழுது சாஞ்சாலும் எந்த பிரச்சனையும் வராது. ரொம்ப நாளா தமிழ்நாட்டில் இருக்கிற வில்லேஜஸ் எல்லாத்தையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்க இப்ப இருக்கிற நிலவரம் என்னன்னு விசாரிச்சேன். ஆன் த ஹோல் எனக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு விதமா பிரச்சனை இருக்கு. ஒரு ஊருக்கு பள்ளி வேணும், ஒரு ஊருக்கு லைப்ரரி, இன்னொரு ஊருக்கு ரோட், ஒரு ஊர்ல என்னன்னா வாழ்ற நாள் வரைக்கும் வாழ்ந்து போனதுக்கு அப்புறம் நிம்மதியா கிரிமேட் பண்றதுக்கு ஒரு சுடுகாட்டை கேட்டிருக்காங்க. ஒரு ஊர்ல தண்ணி பிரச்சனை, ஒரு ஊர்ல கொசு பிரச்சனை, இன்னொரு ஊர்ல குளத்தை தூர்வார சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் எங்க காமன் அட்ரஸ் பண்ண முடியாது மேடம் ஸ்பீக்கா. அதே மாதிரி 12,500 கிராமங்களை பத்தி இங்க உட்கார்ந்து தனித்தனியா பேசுறதும் கஷ்டம்தான். அரசியல் அறிஞர்களும் மேதாவிகளோடையும் டிஸ்கஸ் பண்ணி ஒரு சிம்பிள் சொல்யூஷனுக்கு வந்திருக்கேன். லோக்கல் கவர்னன்ஸ்,
கிராம சுயாட்சி. தமிழ்நாட்டின் பட்ஜெட் சுமார் 2,00,000 கோடியை ஒதுக்கியிருக்காங்க. 12,500 கிராமங்களுக்கும் ஒவ்வொரு வருஷமும் 5 கோடியை கொடுத்துட்டா எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த ஊர்க்காரங்களே அதை பார்த்துப்பாங்க. யாரையும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த கிராமத்தில் பிரச்சனையோ அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஒன்றா உட்காந்து விவாதிச்சு ஒரே முடிவு எடுத்தாங்கன்னா உடனே அவங்க நிதியை வச்சே சால்வ் பண்ணிக்கலாம். முதலமைச்சர் அவர்களே, அவங்க அவங்க பணத்தை அவங்க அவங்க கிட்டே கொடுத்துட்டா நாம எல்லாரும் எப்படி பிழைக்கிறது? சோத்துக்கு சுண்டல் தான் விற்கணும். எலெக்ஷனுக்கு வேற பணத்தை கொடுத்துக்கிறோம், இப்ப வேற பணத்தை கொடுன்றீங்க. இந்த ஸ்கீம் எனக்கு புரியல சார். தம்பி தாசரதி, கொஞ்ச நேரம் கேமராவை ஆஃப் பண்ணு. வயிற்றுச்சல்ல வாயிலிருந்து பச்சை பச்சையா வந்துடும் சார். ஏதாவது பிரச்சனைனா அவங்க தான் நம்ம கிட்ட வந்து கத்தணும். ஏன்னா அவங்க மக்கள், நாம அரசியல்வாதிங்க. அதை முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. இங்க இருந்த அந்த கிராமங்கள் ரொம்ப தூரம் இருக்கு சார். அவங்க எவ்வளோ கத்தினாலும் நம்ம காதுக்கு கேட்காது, நம்ம கண்ணுக்கு தெரியாது சார். இது அநியாயம் சார். ஒரு கிராமத்துக்கு 5 கோடி கொடுத்தா எப்படி சார் அரசாங்கத்தை நடத்துறது? 12,500 கிராமங்களுக்கு ஆளுக்கு 5 கோடி கொடுத்தா 625,000 கோடி ஆகுது. வில்லேஜஸ் எல்லாம் கவர் ஆயிடும். மீதி இருக்கிற பாதி பட்ஜெட்ல ரொம்ப நல்லா ஸ்டேட்டை ரன் பண்ண முடியும். ஐயா, சட்டத்தையும் அரசியல் அமைப்பையும் மாத்திரலாங்கிறீங்களா? இப்ப வரைக்கும் அதை யாரும் செஞ்சது கிடையாது. அவங்க எல்லாம் என்ன பைத்தியக்காரங்க. நாம எல்லாரும் இங்கேயே உட்கார்ந்ததால தான் அந்த யோசனை யாருக்கும் வரல சார். 70 வருஷமா அந்த கிராமங்களும் அப்படியே இருக்கு, அவங்க வாழ்க்கையும் அப்படியே இருக்கு. இவங்க வந்தா செய்வாங்க, அவங்க வந்தா செய்வாங்கன்னு ஓட்ட போட்டு எதிர்பார்க்கறது தான் மிச்சம். அவங்க நிலைமை மாறவே இல்லை. அப்படின்னா ஒவ்வொரு கிராமத்துக்கும் 5 கோடியை கொடுத்துட்டு நீங்களே எல்லாத்தையும் பாத்துக்கங்க. ஆனா என்ன ஆளை விட்டுங்கடா சாமின்னு சொல்ற மாதிரி இருக்கு சார் நீங்க பேசுறது. என்ன தலைவர் சார் நீங்க? தலைவனே இல்லாம ஒரு நல்லாட்சி அமைக்கிறது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகுங்கிறது ஒரு மகானோட வாக்கு. I strongly believe that and I'm trying to make it happen. அவை தலைவரே, இது 100%க்கு 100% முட்டாள்தனமான விஷயம். மாநிலத்தோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்குற இந்த தீர்மானத்தை நான் வன்மையா எதிர்த்து வெளிநடப்பு செய்யறேன். வாங்க எல்லாரும். கொஞ்சிச்சு வாங்க. வர வாரம் பட்ஜெட்ல இந்த திருத்தத்தை கொண்டு வர போறேன். யாருக்கு இஷ்டம் இருந்தாலும் இல்லாம போனாலும் இந்த வருஷத்துல இருந்து எல்லா கிராமத்திலயும் கிராம சுயாட்சி திட்டம் அமலுக்கு வரும். தமிழ்நாட்டின் அரசியல் வரலாற்றில் மேலும் ஒரு திருப்பம். அனைத்து கிராமத்திற்கும் கிராம தன்னாட்சி திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு வருடமும் 5 கோடி ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று முதலமைச்சர் பரத் புதிய சட்டத்தை அமல்படுத்தியுள்ளார். இப்ப நம்ம கிராமத்துக்கு கொடுத்திருக்கிற 5 கோடி ரூபாய நாம எதெதுக்கெல்லாம் பயன்படுத்திக்க போறோங்கறத பத்தி நாமளே முடிவு பண்ணிக்கலாம். நாளைக்கு நாம எல்லாருமா சேர்ந்து கோவில்ல உட்காந்து முதல்ல என்னென்ன தேவைகள் இருக்குன்னு பேசி முடிச்சுட்டா உடனே வேலையை ஆரம்பிக்கலாம். 5 கோடி ரூபாய் சான்சனா இருக்கு நம்ம கிராமத்துக்கு. என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு பேசி முடிவு எடுத்திருக்கோம். முதல்ல வறண்டு கிடக்குற நம்ம குளத்தை தூர்வாரணும். ரெண்டாவதா நம்ம ஸ்கூலுக்கு பக்கத்துல 10 கம்ப்யூட்டர் வாங்கி இன்டர்நெட் சென்டர் ஆரம்பிக்கும். கூடி பேசி முடிவெடுத்திருக்கோம். எப்பவோ நல்ல மூட்ல இருக்கும் போது ஒரு 10 பேருக்கு ரேஷன் கார்டு கொடுத்தேன். அதுக்கே என்ன தலையில தூக்கி வச்சு ஆடினானுங்க. கிராமத்துல இருந்து டவுனுக்கு போற ரோடு எத்தனையோ வருஷமா குண்டும் குழியுமா சேரும் சகதியுமா கேவலமா இருந்தது. அதே ரோட்டை கொஞ்சம் அப்பப்ப சரி பண்ணி கொடுத்தேன். பைத்தியக்காரனுங்க என்ன கடவுள் மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்போ கஷ்டமே படாம ரோடு, பள்ளிக்கூடம், கோயிலு எல்லாம் கிடைச்சிட்டா நம்மள இதுவரைக்கும் கடவுள் மாதிரி பார்த்த அதே ஜனங்க ரோட்ல தெரியற சொரிநாய் மாதிரி பாப்பாங்க. சின்னதா ஒண்ணு
இது நான் என் கையால் உங்களுக்காக செஞ்சது. ரொம்ப நல்லா இருக்கும், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், உட்கார். சரி, அப்ப நான் கிளம்பிட்டா கொஞ்ச நேரம் இருக்கலாம்ல? ஓகே. கிளம்பட்டுமா? கொஞ்ச நேரம் இருக்கலாமே. வர டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். என் கூட இருக்கலாம்ல வாழ்க்கை முழுக்க.